ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துறையிலிருந்து கேங்மேன் பதவிக்கான எழுத்து தேர்வு இன்றைக்குன்னு சொல்லி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் டேஞ்சென்கோ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்றைக்கு எக்ஸாம் வருது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே வந்து உடல் தகுதி தேர்வு வந்து யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த யார் யார் வந்து இந்த செலெக்ஷன் அந்த ஃபிட்னஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமெயில் மூலமாக அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் எக்ஸாம் டேட் பற்றியும் எந்த சென்டர்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து மெயிலில் வந்து அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் மெயிலை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். யாராவது இதை பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும், ஓகேங்களா? ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து 15th வந்து வருது, இன்னொரு 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணாதவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, எக்ஸாம்ஸ் வந்து நல்லபடியாக பண்ணுங்கள். ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கேங்மேன் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிடும், ஏன்னா வந்து ஒப்பந்த ஊழியர்கள்லாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் போகிறதுனால இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 100% எக்ஸாம் கேன்சல் ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஆஸ் யூஷுவலாக கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அந்த கேஸ் போட்டிருந்தாங்களே இந்த ஒப்பந்த ஊழியர்கள் கான்ட்ராக்டர்ஸ் பெஸ்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க, ஒருவேளை அவங்க வந்து கேஸில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த 5000 வேகன்சியில் அந்த கான்ட்ராக்ட் பேஸ் எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் வந்து எலிஜிபிளோ அவங்கள வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்களை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் எழுதி யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே அதுக்கப்புறம் தான் வாய்ப்பு கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகாது. அதனால் வந்து யாரும் வந்து எக்ஸாம் கேன்சல் ஆகிடும் நினச்சிட்டு இருக்காதிங்க. தயவுசெய்து உங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருங்க. எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இது மாதிரி வேறு ஒரு அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். முக்கியமாக டிநிபி ஏஇ போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து சீக்கிரம் வரப்போகுது. அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.